ஹாய், வெல்கம் டு ட்ரீம் மேக்கர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேப்டாப்போட டிராஃப்டிங் அண்ட் கட்டிங் தான். அது டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டிராஃப்டிங் நான் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் பார்ட்டுக்கு, ஏன்னா இது ரெண்டு விதமாக பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா ரேப்டாப் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெண்டு பீஸ் வரும், பேக்கில் வந்துட்டு சிங்கிள் பீஸ் வரும். இந்த பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் டாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வேஸ்ட் டாட்டோட பர்பஸ் என்னென்னா, நம்ம பாடி ஷேப் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ மமா பெல்லிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டாட் வந்துட்டு சூட் ஆகாது, பிகாஸ் இது வந்து நம்ம அந்த வேஸ்ட் லைனை வந்துட்டு ஷேப்பாக காட்டும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த டாட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக குர்த்தா வேர் பண்ணுறதுக்கும் இந்த வேஸ்ட் டாட்டோட வேர் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போது ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபேப்ரிக் வந்துட்டு ரெண்டு ஃபோல்டாக பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் ப்ளஸ் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் 6.5 ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து 7 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 இன்ச் நெக் வெட் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பேக் நெக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரேப் மாடல் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நெக் விட்த்தும் டெப்த்தும் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து ஆக்வர்டாக தெரியாது. ஏன்னா ரேப்பில் இருக்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக நெக் வந்துட்டு விசிபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வேர் பண்ணதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நெக் டெப்த் அண்ட் வித்தை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 6 இன்ச் நான் ஆர்ம் ரவுண்ட் மார்க் பண்ணி அதில் செஸ்ட் லைன் 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 9 இன்ச். ஸோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வேஸ்ட் லைன், ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் எவ்வளோ வருது, ஷோல்டரில் வந்துட்டு ஹிப் லைன் எவ்வளோ வருது அப்படிங்கிறது உங்களோட சைஸுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைனில் ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே வேஸ்ட் டாட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அப்போ 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ 1.5 வந்துட்டு ஹிப் வரைக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். செஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், அப்புறம் ஹிப் லைன் மூணுக்குமே வந்து 1.5 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ ஷோல்டர்லேருந்துட்டு 9 பாயிண்ட் வந்துட்டு பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர்லேருந்துட்டு வேஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 13 இன்ச், ஷோல்டர்லேருந்துட்டு ஹிப் பாயிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 21 இன்ச். ஸோ உங்களோட சைஸுக்கு என்ன வருது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 7.5 வரும் எனக்கு, 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் 1 இன்ச் அந்த டாட்டுக்கு சேர்த்து 8.5 இன்ச் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கீழே ஹிப் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலில். இந்த வேஸ்ட் டு ஹிப் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் சாரி ஹிப் கர்வ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட கர்வாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து நம்ம எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்குறீங்களா, இல்லை நீ லென்த் கொடுக்குறீங்களா, இல்லை ஆங்கிள் லென்த், இல்லை லாங்காக எவ்வளோ வேணுமோ இதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் விட்த் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் குர்தாவுக்கு ஹிப் லைனோட ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கீழே பாட்டம் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஹிப் லைன் எனக்கு 9.5 இன்ச்னா கீழே 10.5 இன்ச் நான் மார்க் பண்ணி 3/4 தான் சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் வந்து ஸ்லிட் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக கீழே 3/4 இன்ச் கொடுத்தா போதும். 1.5 இன்ச் அளவுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஏதாவது நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது நம்ம லேசர் அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். பட் 3/4 இன்ச்சு ரொம்ப அதிகம் தான். பட் அதுவே போதும், மினிமமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வேஸ்ட் டாட்டுக்கு வரலாம். இப்போ வேஸ்ட் டாட் எப்படி பண்ணணும்னா, வேஸ்ட் லைனில் வந்து பஸ்ட் வித் மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் வித் உங்களுக்கு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 3.5 வரும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் அந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பஸ்ட் பாயிண்ட்டில் கொடுக்காமல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணி அந்த வித்தோ சாரி அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே ஹிப் லைன்லையும், ஹிப் லைனில் ஹிப் லைன் வரைக்கும் மார்க் பண்ணாமல் ஒரு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் மேலே தள்ளி கூட நம்ம மார்க் பண்ணி அந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். பட் எக்ஸாக்டாக பஸ் பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடாது, ஹிப் பாயிண்ட்லேயும் இருக்கக்கூடாது அந்த டாட். ஸோ அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக காட்டும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் பேட்டர்னில் அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பேட்டர்ன் வரலாம். ஃப்ரண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த மாதிரி நம்ம ஒரு டிராஃப்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதே விட்த்தில் ரெண்டு பீஸ் வர மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். இல்லை எனக்கு வந்து ஒரு பீஸ் மட்டும் மேலே இருக்க லேயர் மட்டும் ரேப்பாக இருந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
மேலே இருக்க லேயரை இந்த மாதிரி நீங்கள் டிராஃப்ட் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்துருக்க லேயர் வந்துட்டு ஹாஃப் இன்ச் கீழே ஆம்ஹோல் கீழே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்தளவுக்கு கூட உள்ளே இருக்க லேயர் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இதுவே மேலே இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கட்டுறதுக்கு ஒரு 3-4 அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கிளாத்தாக, இல்லை ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னாலும் கூட அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க லேயர் வச்சு 2 பீஸ், அதான் மேலே இருக்க அந்த லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதிலே 2 பீஸ் வச்சு தான் நான் ஃப்ரண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சைட் ரோப் வந்து உள் பக்கமாக கூடி ஹிப்லைனில் கொடுக்குற மாதிரி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ இது எக்ஸாக்டாக 2 பீஸ் எனக்கு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். உங்களுக்கு 2 பீஸ் கட் பண்ணுற அளவுக்கு ஃபேப்ரிக் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லேயர் மட்டும் அந்த ரேப் மாடலில் கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது பேசிக் குர்த்தா தான், அதுக்கு மேலே இந்த மேலே இருக்க லேயர் வச்சு அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சென்டரில் வந்துட்டு இந்த ரேப் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக்கில் அதுக்கான கிளாத் விடணும். இது வந்து நான் எக்ஸாக்டாக ஹிப் விட்த்தே நான் கொடுத்துருக்கேன். இப்போ 8 இன்ச் வருது அப்படின்னா அந்த 8 இன்ச்க்கான மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த 8 இன்ச்லேருந்து தான் நான் வந்து மற்ற டிராஃப்ட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே அப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் பேக் பார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல லே பண்ணி கூட ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது நான் கட்டிங்கில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மற்ற டாட்டு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக் டெப்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். நம்ம நார்மலாக கொடுக்குற குர்த்தாவுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இதுக்கு கொடுக்கவே கூடாது. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நான் ரேப் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்க மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்போ நெக் வந்து கண்டிப்பாக விசிபிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு நான் வந்து 5 இன்ச் கொடுக்குறேன். பட் இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வைடாக தான் இருந்தது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நான் நெக் லைனில் ஹூக் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக் விட்த்து கம்மி பண்ணிவிடுங்க, நெக் டெப்த்தும் கம்மி பண்ணிவிடுங்க. ரேப் வந்து ஓப்பன் மாடலில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அப்படி இல்லை க்ளோஸ்டாக கொடுக்குறீங்கன்னா இந்த நெக் இது ப்ராப்ளம் வராது. இப்போ ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய ப்ரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காமன் ப்ரிண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, எப்படி வேணுனாலும் லே பண்ணி கட் பண்ணிக்கலாம். பட் ப்ரிண்ட் வந்து ஒரு சைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து தான் கட் பண்ணணும். பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக பார்த்து தான் கட் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாக தான் இருக்குது. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச் இருந்தது, எனக்கு அதுவே போதும். ஸோ நான் ஜீன்க்கு டாப் அப் கொடுத்துக்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து நான் ஹாஃப் ஆஃப் ஷோல்டர் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் 3 இன்ச் நெக் விட் மார்க் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கிறேன் நெக்லாம் எனக்கு. இப்போ ஷோல்டர்லேருந்து கீழ் பக்கமாக 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் செஸ்ட் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் 9 இன்ச் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 13 இன்ச் வெயிஸ்ட் லைனும் 21 இன்ச் ஹிப் லைனும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான சீம் அலவன்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதில் 3/4 இன்ச்சாக இடையில நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டம் லைனில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 10.5 இன்ச் மார்க் பண்ணி 3/4 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு பாடி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் கர்வாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது இல்லை மாமா பெல்லிஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த ஹிப் லைனில் வந்து கர்வாக கொடுத்துக்கோங்க. அண்ட் சீம் லைன்ஸ் எல்லாமே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வேஸ்ட் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 3.5 இன்ச் நான் வேஸ்ட் லைனில் மார்க் பண்ணி மேல் பக்கமாக ஒரு 3.5 இன்ச்சும் கீழ் பக்கமாக ஒரு 3.5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதாவது பஸ்ட்டு விட்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சாவது கீழே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹிப் லைன்லேயுமே அதே மாதிரி தான். ஸோ 1 இன்ச் அளவுக்கு தான் இந்த டாட் இன்டேக்கே இருக்கும். எக்ஸாக்டாக ஹிப் லைன் வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சே போதும். அந்த வெயிஸ்ட் லைன் கிட்ட அந்த கிளாத்தை நம்ம பிடிச்சோன்னாலே போதும், ஷேப் ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஷோல்டர்லேயும் சரி ஆம்ஹோல்லையும் சரி நான் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே சீம் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதனால் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக் லைன் அதாவது நெக் விட்த்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே மட்டும் உள்ள கிளாத் தள்ளியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக ஸ்டிச் பண்ணுற அளவு தான் அந்த 3 இன்ச் அப்படிங்கிறதுனால அதில் கட் பண்ணக்கூடாது, உள்ளே கொஞ்சம் கிளாத் விட்டு தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்டிச்சிங்கில் நான் பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்லீவ்லெஸ் கட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் விட்த்தில் இருக்குது. ஸோ 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்லீவ் ஓப்பனில் 1 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் ஷேப் மட்டும் நான் ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கேப் ஹைட் சொல்ல மறந்துட்டேன். கேப் ஹைட் இதில் பார்த்தீங்கன்னா 3.5 inch டவுன் பண்ணி தான் அந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கேப் ஹைட் வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து எல்லாமே ரொம்பவே ஈஸி. ஸோ இதை நான் இன்னொரு லேயர் நான் கட் பண்ணணும். ஆக்சுவலாக இது ரெண்டு ஃபோல்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்லீவ் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு ஸ்லீவ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் தான் ஸ்லீவில் நம்ம கட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஸோ இதில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நம்ம கட் பண்ணுறது. கேப் ஹைட்டு அப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவ் ஓப்பன் இது மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். நான் ஆம் ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த நாலே மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். அது ரெண்டாக கட் பண்ண ஃபேப்ரிக்கில் இன்னொரு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து விட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பேக் பேட்டர்னோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி டிசைனாக குக்கிறப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருமே பாருங்கள். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டிசைன்ஸ் பார்த்துட்டு நம்ம ஃபேப்ரிக் அலைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் வருது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லே பண்ணிக்கிறேன். அதாவது கார்னரில் அந்த பேக் பேட்டர்னை வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் தப்பாக நெக் லைனை வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ சென்டர் லைனில் ஃப்ரண்ட் நெக் 5 inch வருது இல்லையா, அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கட் பண்ண லைனில் வந்து நான் அதை மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதை நம்ம வந்து கட் பண்ணணும் அதுக்காக. அண்ட் இந்த 5 inch ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். மற்ற ஆம் ஹோல் இது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ஃபோல்ட் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் அந்த ரேப்பை. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து எப்படி கட் பண்ணால், இது வந்து வெயிஸ்ட் லைனில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த வெயிஸ்டில் வந்துட்டு ரோப் அட்டாச் பண்ணோம் இல்லையோ, ஸோ அந்த லைன்ஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு 5 inch நெக்கில் தான் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த 5 inch மார்க் பண்ணதுலேருந்து இந்த வெயிஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ரேப் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ அதுக்காக அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த 3/4 அளவுக்கு காட்டணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த 3/4 inch நான் காட்ட விருப்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கம்ப்ளீட் அப்படி ஸ்ட்ரைட்டாக கூட கீழே வரைக்கும் விட்டுலாம். பட் எனக்கு அந்த 3/4 அளவுக்கு எனக்கு காட்டினா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது சீம் அலவன்ஸ் இருக்குது, சேர்த்தே இருக்குது அப்படிங்கிறதுனால பேக் ரோப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு அதில் போயிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது கிளாத்து. ஸோ மற்ற மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ட்ரேஸ் பண்ண லைன் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் கான்செப்ட். எப்படி நம்ம ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ணுறது, அதை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். எந்த ட்ரெஸ் வேணும்னாலும் நம்மளே ஓனாக நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த நெக் லைன், ஆம் ஹோல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படி ஆம் ஹோல் கட் பண்ணணும்னா சீம் லைன் மார்க் பண்ணியிருப்போம்ல, சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த பாயிண்ட்டும் மேலே ஷோல்டர் பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி உள்பக்கமாக 1/2 inch எக்ஸ்ட்ராவாக கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது லே பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து ஃப்ரண்ட்டோட லேயர் 1. ஸோ லேயர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் லேயர் 2 வந்து பார்த்திங்கன்னா இதை ஓவர்லேப் ஆகி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஓவர்லேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு, ஸ்லீவ்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம நெக்லைனுக்கு ரோப்பு மட்டும் கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்லீவ்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவை வச்சுட்டு மேலே 1/2 inch விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் லைன்லேயே வச்சுட்டே வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்லீவ் பாயிண்ட்டில் முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கும் இதே மாதிரி தான் நம்ம வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கூட குறையா இருக்குது அப்படின்னா நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸில் நெக் லைனுக்கு ரோப்புக்கு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.